ஹாய், திஸ் இஸ் கௌஷி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எராஸ்மஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எராஸ்மஸ் யார் அப்படின்னா, கத்தோலிக் பிரிஸ்ட் அண்ட் சோஷியல் கிரிட்டிக், டீச்சர், மெத்தாலஜிக்கல். இவர் எல்லாமே இவர் தான், ஓகேவா? இவர் என்ன அப்படின்னா, தாமஸ் மோரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கையும் வந்து ரெண்டு பேருமே வந்து கம்பேர் பண்ணிலாம் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, ரெண்டு பேரோட ஒர்க்கும் வந்து ஒரே டைமில் எழுதப்பட்டுச்சு. யூட்டோஃபியா வந்து தாமஸ் மோரோட எழுதுனது, கிறிஸ்டியன் ப்ரைமர் அப்படிங்கிறது வந்து எராஸ்மஸ் எழுதுனது. இவர் ரெண்டு பேருமே வந்து கம்பேர் பண்ணுவாங்க. தாமஸ் மோர் எப்படின்னா வந்து அவர் ஹியூமரஸாக போயிடுவார், கைண்ட்னஸாக போயிடுவார். ஆனால் எராஸ்மஸ் எப்படின்னா, ஒரு விஷயம் போல்டாக சொல்லணும் அப்படின்னா போல்டாக டேரெக்டாக சொல்லிடுவார். சட்டையரிக்கல்லாம் வந்து ரொம்ப பண்ணுவார், சட்டையெல்லாம் ரொம்ப பண்ணிடுவார். ஒரு நல்ல விஷயம் இல்லாமல் கெட்ட விஷயத்த பார்த்தா அப்படின்னா கிளியர் கட்டாக பேசிடுவார். அதில் இவர் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமஸ் மோரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவர் சார், ஓகேவா? இவருக்கு வந்து ஒரு ரெண்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரின்ஸ் ஆஃப் த ஹியூமனிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, தி க்ரௌனிங் க்ளோரி ஆஃப் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டைட்டில் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து லாட்டினில், க்ரீக்லலாம் நியூ டெஸ்டமெண்ட் இருக்கு இல்லையா, பைபிளோட எடிஷனை வந்து இவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்பவே இன்வால்வாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த ரிஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா, சர்ச்சுக்கு எதிராக, கத்தோலிக்கு எதிராக வந்து மாறினவங்களாம் ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறினாங்க இல்லையா, அவங்களோட சைடில் ஒரு பார்ட்டாக ஒரு பீயிங்காக இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, தி ப்ரைஸ் ஆஃப் போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1509 வந்துச்சு. இவர் எப்படி அப்படின்னா, கத்தோலிக் சர்ச்சில் ஒரு பிரிஸ்டாக ஒரு என்டர் ஆகுறாரு. இவருக்கு தெரியும் சர்ச் வந்து, கத்தோலிக் சர்ச் வந்து கரப்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி வாண்டட் டு ரிஃபார்ம் தி சர்ச். இதை வந்து மறுபடியும் வந்து பியூராக மாற்றணும், இந்த சர்ச்சை வந்து மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்பவே வந்து இந்த மார்ட்டின் லூத்தர் மாதிரிலாம் வந்து ரொம்ப புரட்சிதரமாக எதுவுமே வந்து பண்ணலாம் நினைக்கல. இவர் வந்து சர்ச்சுக்குள்ளே இருந்துகிட்டே அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ரொம்ப வந்து அதை அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணாமல், ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் அதுக்குள்ளே இருந்துகிட்டே இந்த சர்ச்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ஆஃப் ஃபோலி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னாலையா, இது வந்து என்ன அப்படின்னா, எதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காருன்னா, அவரோட ப்ரீவியஸ் ஒரு இட்டாலியன் ஹியூமனிஸ்டோட ஒரு ப்ரீவியஸ் ஒர்க்கோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ப்ரைஸ் ஆஃப் ஃபோலி, ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேட்டினில் தான் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா தான் வந்து மாறியிருக்கு. இது எப்போ எழுதிச்சு அப்படின்னா, தாமஸ் மோர் வந்து லண்டன் சிட்டியில் வந்து இருக்கிறப்ப, அவரோட ஹவுஸில் இருக்கப்போ தான் அவர் இதை எழுதுகிறாரு. இந்த எஸ்ஏ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எடுத்த உடனே வந்து ஒரு சட்டரிக்கல் டிஸ்கஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து எப்படி சொல்லியிருக்காருனா, ஒரு போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு எண்ட் ஆஃப் த செஷனில், நோ மேன் இஸ் வைஸ் அட் ஆல் டைம்ஸ் ஆர் இஸ் வித்தவுட் ஹிஸ் பிளைண்ட் சைட், ஓகேவா? நோ மேன் இஸ் வைஸ் அட் ஆல் டைம்ஸ் ஆர் இஸ் வித்தவுட் ஹிஸ் பிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, போல்டாக ஒரு சொல்லியிருக்காரு. இதில் எப்படின்னா, இதில் வந்து சூப்பர் நேச்சுரல் பவரையும், அதாவது மக்களோட ஒரு ஃபூலிஷ்னஸான ஒரு நம்பிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சட்டையர் பண்ணி இவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து என்னென்னா, சூப்பர்ஸ்டிஷன் பவரையும், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் சொசைட்டியில் உள்ள எல்லா வெஸ்டர்ன் சர்ச்சில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே சட்டையர் பண்ணி இதை எழுதியிருக்கார். இதுதான் இவரை பற்றின ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.